எட்வர்ட் அண்ணா, நீங்களாவது ஒரு கதை சொல்லுங்களேன். ஒரு ஊரில் ஒரு ஓநாய் இருந்துச்சான். அந்த ஓநாய் ஒரு பெரிய கரடிகிட்ட வேலை செஞ்சிச்சான். கரடிக்கு பிடிக்காத நரிங்கள் எல்லாம் காட்டில் போய் ஓநாயை வேட்டையாடுமா. அப்படி ஒரு நாள் ஒரு நரிய வேட்டையாடும் போது ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்க வந்துடுச்சான். ஓனாய் தெரியாம அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு அடிச்சான். முத தடவை ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டதுனால என்ன பண்ணான்னு தெரியாம அந்த ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு அந்த ஓனாய் போச்சான். அந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் ஒரு அப்பா ஆடு, ஒரு அம்மா ஆடு, ஒரு குட்டி தங்கச்சியாடு இருந்துச்சான். அவங்க மூணு பேருக்கும் கண்ணு தெரியாதான். அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன் பழைய வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த குடும்பத்தோடைய அந்த ஓனாய் தங்கி அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிச்சு. வேட்டைக்கு வராத ஓனாயை தேடி ஒரு நாள் கரடி அந்த ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு வந்துச்சான். வேட்டைக்கு வா, வேட்டைக்கு வான்னு கூப்பிடு, நான் வரமாட்டேன்னு ஓனாய் சொல்ல கோபமான அந்த கரடி அந்த அப்பா அம்மா ஆட்டுக்குட்டிங்க கிட்ட, உங்க ஆட்டுக்குட்டிய இந்த ஓனாய் தான் கொன்னுச்சுன்னு சொல்லிடுச்சான். அதை கேட்டு அந்த ஓனாய் ஒரு மூலையில உட்காந்து உடஞ்சு அழுச்சு. அப்ப அந்த அம்மா ஆடும், அந்த அப்பா ஆடும், அந்த ஓனாய் பக்கத்துல வந்து, நீ எங்க ஆட்டுக்குட்டி வேணும்னே கொண்டு இருக்க மாட்டடா கண்ணா, அழாதரான்னு சொல்லி கட்டி பிடிச்சு, நீ தாண்டா இனிமே எங்க ஆட்டுக்குட்டின்னு சொல்லுச்சு. அந்த ஓனாய் அந்த மூணு பேரையும் கூட்டிட்டு வேற இடத்துக்கு போச்சு. போற இடங்கள்லாம் அந்த கரடி ஓனாய தேடி வந்து வேட்டைக்கு வா, வேட்டைக்கு வான்னு சொல்லுச்சு. நீ வராட்டினா அந்த அப்பா அம்மா அந்த குட்டியாட கொண்டுடுவேன், அந்த கரடி பயமுறுத்துடுவான்னு. என்ன பண்ணுன்னு தெரியும், அந்த ஓனாய் அந்த கரடியை கடிச்சு போட்டுடுச்சு. அந்த மூணு பேரையும் கூட்டிட்டு திரும்பி எங்கெங்கயோ போச்சு. காட்ட காவ காக்கிற புலிகள் எல்லாம் ஓனாய தேடி தேடி வந்து எப்படியோ ஓனாய் இருக்க இடத்த தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அது கொல்ல வர, திரும்பியும் ஓனாய் ஓட அது கூட ஓட முடியாது. அந்த அப்பா ஆடு, அந்த அம்மா ஆடு, குட்டி ஆடு ஒரு பத்திரமான இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அந்த ஓனாய் ஓடிச்சு. ஆனா ஒரு புலி அந்த ஓனாய் எப்படி கடிச்சு போட, அந்த ஓனாய் தப்பிச்சு நொண்டி நடந்து போய் ஒரு மூலையில கீழே விழுந்துடுச்சான். அப்ப இன்னொரு குட்டி ஆடு வந்து அந்த ஓனாய் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் மருந்து போட்டுச்சு. ஆனா மறுநாள் காலையில் அந்த ஓனாய் அப்பா அம்மா குட்டிய தேடி போயிருச்சு. அவங்களும் கூட்டி ஓட திருப்பி
அந்த கரடி, அந்த காயம்பட்ட வேறு பிடிச்ச கரடி அவங்களையும் எல்லாரையும் கொல்றதுக்கு துரத்தி துரத்தி வர, இன்னொரு பக்கம் புலிகள் எல்லாம் துரத்த, இப்ப ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டு இருக்க. எங்க ஓடுமோ, எப்படி ஓடுமோ.